ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது தமிழ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணும் போது அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து விட்டாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, இப்போ அதுக்கான மாடல் கொஸ்டின் வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து சிலபஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 3 வீக்ஸ் முன்னால் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸை முதல்ல ஃபுல்லாக முடித்தோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷை மட்டும் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே இங்கிலீஷ் சிலபஸை வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ இங்கிலீஷ் நமக்கு வந்து இதுக்கு முன்னாவோட சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ கொடுத்துருக்க புது சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான். மொத்தம் ஒரு 25 poems கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 14 prose வந்து கொடுத்துருக்காங்க. பயோகிராஃபியில் ஒரு சில நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பழைய சிலபஸ்லேயும் ஆல்ரெடி இந்த பயோகிராஃபிலாம் வந்து இருந்துச்சு. அதுபோக கிராமர் எப்போது மாதிரி ஒரு 21 topics. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கன்யூஸாக ஒரு நாளைக்கு ஒரு 7 hours 8 hours ஃபுல்லாக படிக்கிங்க அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் படிச்சிங்க அப்படின்னாலே இங்கிலீஷில் கண்டிப்பாக 95 மேலே வந்து வாங்கிடலாம். ஸோ இப்போ உள்ள சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி தான் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 months இல்லை 2 monthsக்கு மேலே கூட ஆகும். ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சிலபஸ் முடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். எந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு போயம் லைனை கொடுத்துட்டு இதோட ஆத்தர் யார், இல்லை இந்த போயமோட நேம் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா போயமில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரைமிங் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் க்வெஸ்சன். ஸோ ஒரு போயம் லைனை கொடுத்துட்டு இதில் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, இல்லை வந்து எதை சொல்லியிருக்காங்க, எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான க்வெஸ்சன்லாம் கேட்பாங்க. நீங்கள் அந்த 25 poems லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லா போயமுக்குமான லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் வந்து போட்டிருக்கோம் சேனலில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். அதேமாதிரி நம்ம வந்து ப்ரோஸுக்கான வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்டோரி மாதிரி வந்து போட்டிருப்போம், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அதே பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிராமருக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி சமச்சீர் புக்கில் இது எங்கெல்லாம் இருக்கோ நம்ம வந்து அதை மட்டும் கட் பண்ணி புக்காக வந்து கொடுத்துருக்கோம். பார்ட் ஏக்கு ஒரு புக்கு, அதாவது கிராமருக்கு ஒரு புக்கு, பார்ட் பி பார்ட் சி போயம் ப்ரோஸ் அதுக்கு ஒரு புக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புக்குக்கான PDF வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி பிளான்க்கான PDF வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லா போயம் ப்ரோஸ் கிராமர் எல்லாத்தையும் லைன் பை லைன் வந்து ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி நம்ம வந்து அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம், அந்த பிளேலிஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆத்தர் நேம் அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் படித்து முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஷார்ட்கட்டில் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த ஷார்ட்கட் வீடியோ 1 time பார்த்தீங்க அப்படின்னாலே 6th to 12th வரைக்கும் என்னென்ன ஆத்தர்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம். இந்த PDF வந்து அஃபீஷியல் சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரிவைஸ்டு சிலபஸ் இருக்கும், அந்த சிலபஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து விட்டுருக்காங்க. நம்ம அதை டைரெக்டாக இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் டிரைவ் லிங்க்காக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிரைவ் லிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த PDF வந்து இருக்கும். நேம் பார்த்தோம் அப்படின்னா மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கீழே வந்து கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து அந்த PDFம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்னென்னா கம்ப்ளீட்டாக தேவையோ அது எல்லாமே இருக்குது. நீங்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட அதிகபட்சம் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 3 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா கூட ஒரு 3 weeksில் ஒரு 15 to 20 days பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் வந்து படித்து வந்து முடிச்சிடலாம். லாங்குவேஜில் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 100 questions கேட்பாங்க. ஸோ மொத்தம் 200ல் 100 வந்து இங்கேயே இருக்குது. அப்போ நீங்கள் இதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதை சீக்கிரமாக முடிக்கும் போது நீங்கள் மற்றது GS ஆப்டிடியூட் அதுக்கெலாம் வந்து அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் மெயின்ஸுக்கும் இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.